வணக்கம் நண்பர்களே, 2/11/2018 அன்று ரயில்வே குரூப் டி கேள்வி தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு கேள்விகளுக்கு விளக்கத்துடன் பதில். முதல் கேள்வி: ஒரு கோளத்தின் ஆரம் 30% உயர்ந்தால் அக்கோளத்தின் மேற்பரப்பு எவ்வளவு சதவீதம் உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளக்கம்: இப்போ ரேடியஸ் ஆரம் வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 10 வச்சுக்கிறோம், நம்மளாக வச்சுக்கிற போகிறேன். மேற்பரப்பு வந்து 4πr², இதுதான் ஃபார்முலா. இப்போ 4π இஸ் கான்ஸ்டன்ட், இது எடுக்க வேண்டாம், ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஆர் வந்து 10 அப்படின்னா ஆர் ஸ்கொயர் என்ன வரும்? 10² 100. அதே ஆரம் வந்து 30% அதிகரிக்குதான். இப்போ 10க்கு 10% 1, 30% 3, இப்போ 13. இப்போ மேற்பரப்பு என்ன வரும்? 13² அப்போ 13² 169. அப்போ மேலே 100, இங்கே 169, எவ்வளோ கூடுது பாருங்களேன். உயர்வு எவ்வளவு? 169% மைனஸ் 100% ஈக்குவல்டி அளவு 69%. இப்போ இதனுடைய விடை வந்து 69%. நீங்கள் இப்படி ஷார்ட்டாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் வச்செல்லாம் போட்டோமா ரொம்ப லென்த்தியாக வரும் இல்லையா, அதனால் அதை வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி: மதிப்பு காண்க √4375/√7. இப்போ தனியாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கோன்னா, √A/√B அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, √A/Bன்னு எழுதிக்கலாம், ஒரே ரூட் எழுதிக்கலாம். இந்த தெரிஞ்சுக்கணுமாவும் போதும். இப்போ தனித்தனி ரூட்டில் இருந்துன்னா ஒரே ரூட் போட்டு ஏபி பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே தனித்தனி ரூட் இருக்கு இல்லையா, அப்போ ஒரே ரூட் போட்டு 4375/7. இப்போ 7 அடிச்சுட்டாங்க, 6 35, மீதி வந்து அங்கிட்ட ஒரு 8 இருக்கும், 6 42 மீதி 1, 7 14, 5 35. அப்போ 625 கிடைக்குது. இப்போ 625 ரூட் என்னது? 25. அப்போ என்னுடைய விடை என்னது? 25. முக்கியமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இது முக்கியமாக தெரியும். தனித்தனி ரூட்டாக இருந்துச்சுன்னா ஒரே ரூட்டில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி: 2 எண்களின் விகிதம் 2:3, ஒவ்வொரு எண்களில் 3 கூட்டினால் விகிதம் 3:4 என்ன மாறுகிறது என்றால், இவ்வெண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் 1 நம்பர் 2 2:1, இல்லை ஒவ்வொன்றையும் 3 கூட்டினா 3:4. இப்போ எத்தனை மடங்கு கூடுது? ஒரு மடங்கு கூடுது, இங்கே ஒரு மடங்கு கூடுது இல்லையா. இப்போ ஒரு மடங்கு தான் இந்த 3 அர்த்தம். அப்போ பெரிய எண் கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டில் இது பெருசு 3. இப்போ ஒரு மடங்கு 3னா 3 × 3 × 3 9. அப்போ விடை என்னது? 9. இப்போ பெரிய எண் 9 அர்த்தம். அடுத்த கேள்வி: √x/y+1=3/1/2 என்றால் x/y-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது √x/y+1=3/1/2, இந்த −+1 அங்கிட்டு போய் என்ன ஆகும்? −1 ஆகும். அப்போ 3லேருந்து 1 கழிச்சுங்கன்னா 2.5 மாறிடும். அப்போ இது கலப்பு பின்னமாக இருக்கல, பின்னமாக மாற்றணுமாக 2×2 = 4, 4+1 = 5, 5/2. இந்த பக்கம் ரூட் இருக்கனால இருபுறமும் வர்க்கப்படுத்த என்ன மீனிங்னா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும், இது ஸ்கொயர்டு இந்த பக்கமும் ஸ்கொயர்டு. அவங்க ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு போயிடும் சரிங்களா. அப்போ என்ன வரும்? 25/4. அப்போ x/y = 25/4. ஸோ இதனுடைய விடை எவ்வளோனா 25/4. அடுத்து முதல் 4000க்கு 5% வட்டி விகிதத்தில் 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னது? பிரின்சிபல் 4000 ரூபா, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம். முதல் கூட்டு வட்டி பாருங்கள், கூட்டு வட்டினா எவ்வளோ? 5%. அப்போ 4000 ரூபாய்க்கு வந்து 10% எவ்வளவுனா, 4000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா, இந்த இல்லையா, இந்த 400 ரூபா தான் 10%. 10% 400 ரூபான்னா 5% அளவு 200 ரூபா. இப்போ முதல் வருஷம் 200 ரூபா, ரெண்டாவது வருஷம் 200 ரூபா. அப்போ கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி. அப்போ இதுக்கு வட்டிக்கு வட்டினா முதல் வருஷம் 10% 20 ரூபா, 5% அளவு 10 ரூபா. அப்போ 410 ரூபா வந்து கூட்டு வட்டி. அப்போ தனி வட்டியில் என்னன்னாக்க, இந்த 400, இந்த 200, இந்த 200 சேர்ந்தால் தான் தனி வட்டின்னு அர்த்தம். இப்போ தனி வட்டி அளவு 400 ரூபா தனி வட்டி, கூட்டு வட்டி சொல். அப்போ வித்தியாசம் வந்து 410 − 400 ரூபா 10 ரூபா. இதனுடைய விடை வந்து 10 ரூபா. அடுத்த கேள்வி: மதிப்பு காண்க sin 60° cos 30° tan 45°. இப்போ sin 60° வேல்யூ தெரியணும், √3/2. cos 30° √3/2 இன்ட்டு tan 45 1. இப்போ √3 மல்டிப்போனால் 3 2 × 2 4. இப்போ 3/4 × 1 அப்படின்னா 3/4 தான். அப்போ ஆன்சர் வந்து 3/4. அப்போ என்ன கேட்குறாங்க, இல்லை சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க. −2/5, −6/7, −8/11, −4/9. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ சிறிய நம்பர் அப்படின்னா இப்போ −1 இருக்குது,
இப்போ மைனஸ் பத்துக்குன்னு வச்சுங்களேன், இதில் எது சிறுசு அப்படின்னு சொன்னால் மைனஸ் பத்து தான் சிறிய நம்பர், ஏன்னா மைனஸில் இருக்கிறனால. இதே மைனஸ் ஒன்று சிறுசாக மைனஸ் பத்து சிறுசானா மைனஸ் பத்து தான் சிறுசு. அப்போ மைனஸில் இருக்கும்போது பெரிய நம்பர் தான் சிறுசுன்னு சொல்லணும். அப்போ இதை எடுத்துக்கோங்க, என்ன சொன்னால் மைனஸ் டூ பை ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பை செவன், இந்த ஏழையும் இந்த ரெண்டையும் பேருக்குன்னா ஏழு இரண்டாக பதினாலு, அஞ்சு ஆறையும் பேருக்குன்னா ஐயாயிரம் முப்பது. இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர், பெரிய நம்பர் தானே சிறுசுன்னு சொன்னால். இப்போ மைனஸ் முப்பதே சிறுசு, அப்போ ஆறு பை மைனஸ் ஆறு பை தான் சிறிய நம்பரு. அப்போ அந்த மைனஸ் ஆறு பை எல்லாம் இங்கே எழுதிக்கங்க. எழுதிட்டு அடுத்த நம்பர் என்ன, அதுக்கு அடுத்த நம்பரு மைனஸ் எட்டு பை பதினொன்று. இப்போ பதினொன்றையும் ஆறையும் பேருக்குன்னா மைனஸ் அறுபத்தாறு, ஏழு எட்டு ஐம்பத்தாறு, மைனஸ் ஐம்பத்தாறு. இப்போ இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர்னால் மைனஸ் எது சிறுசுனா மைனஸ் இல்லைன்னு பெருசாக இருக்கணும், மைனஸ் அறுபத்தாறே சிறிய நம்பர். அப்போ அதுக்கு நேரம் இருக்கிறதா சிறிய பின்னம்னு அர்த்தம். அதுக்கடுத்து மைனஸ் ஆறு பை ஏழு அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணுங்கள், மைனஸ் நாலு பை ஒம்பது கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ஒம்பது இன்ட்டு ஆறு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு, ஏழா ஏழுலாம் இருபத்தெட்டு. இப்போ இந்த ரெண்டில் எது இருக்குது, மைனஸ் ஐம்பத்தி நாலு. அப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு அதுக்கு இதே நேரத்தையும் சிறுசுன்னு அர்த்தம். அவள் இதில் சிறிய பின்னம் எதுனா மைனஸ் ஆறு பை ஏழுன்னு அர்த்தம். சரிங்களா நண்பர்களே, இதை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டாக பண்ணிட்டீங்கன்னாக்கும் அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் கமெண்ட்ஸ் அண்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.